அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தேதி 31/1/2021. குவைத்தில் இன்றைய முக்கிய செய்திகள் என்னென்னு பார்க்கலாம். முதல் விஷயம் வந்துட்டு, நாளையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து குளிர் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 டிகிரி வரைக்கும் குளிரினுடைய தாக்கம் இருக்கும், அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஸோ நியூஸில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்க, குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை பயன்படுத்தக்கூடிய பயணிகளுக்கு சர்வீஸ் டேக்ஸ், ஏர்போர்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புதிய டேக்ஸை வந்துட்டு அமல்படுத்த போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதை வந்துட்டு அல் சியாசா பத்திரிகையில் ஸ்டேட் மினிஸ்டர் டாக்டர் அப்துல்லா மராஃபி அவங்க வந்துட்டு சொல்லியிருக்கிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த டேக்ஸ் வந்துட்டு எப்படி வசூலிப்பாங்க, இதனுடைய விவரம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, யார் யாரெல்லாம் குவைத் நாட்டிலிருந்து வேறு நாடுகளுக்கு பயணிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட 3 தினாரும், வேறு நாடுகளிலிருந்து குவைத்துக்குள்ளே வர்றாங்களோ அவங்கள்ட்ட 2 தினாரும் வசூலிக்கப்பட போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி வசூலிப்பாங்க, நம்ம போகும்போது 3 தினார் சில்லறை எடுத்துகிட்டு போய் அங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு பே பண்ணணுமா, வரும்போது 2 தினாரோட வரணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய டிக்கெட்லேயே இந்த டேக்ஸை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஒரு டிக்கெட்டுன்னு எடுத்தோம்னாக்கா அந்த டிக்கெட்டில் பல சார்ஜஸ் இருக்கும். அந்த ஏர்லைன்ஸில் கொடுக்கக்கூடிய சாப்பாடு, லக்கேஜு, அதை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், அந்த ஃப்ளைட் வந்து இந்த நாட்டில் கொண்டு வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு உண்டான டேக்ஸ், இந்த நாட்டுக்கு அவங்க கட்ட டேக்ஸ் எல்லாமே சேர்த்து தான் ஒரு டிக்கெட்டில் நம்மள்ட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. பேசஞ்சர் ஃபேக்கல்ட்டி சார்ஜ், ஃபெடரல் எக்ஸஸ் டேக்ஸ்னு பல டேக்ஸுகள் இருக்கும். அதில் குவைத்துக்கு வர்ற ஃப்ளைட்டுங்கள்கிட்ட ஃப்ளைட், அதாவது குவைத் ஏர்போர்ட் டேக்ஸின்னு ஒன்று இல்லாமல் இருந்துச்சு, அதை வந்துட்டு சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டதுனால ஒரு டிக்கெட்டில் 3 தினார் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இங்கேருந்து போகும்போது, அங்கேருந்து வரும்போது 2 தினார் அதிகமாக இருக்கும். இது நம்ம டிக்கெட்லேயே சேர்த்து கட்டிடுவோம், நமக்கு அந்த வித்தியாசம் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஸோ இதை வந்துட்டு அமல்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இது வந்து எப்போயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னாக்க, June 1st. ஸோ சட்டம் வந்துட்டு சொல்லிட்டாங்க, எந்த ஒரு சட்டம் சொன்னாலும் இன்றைக்கி சொல்லி நாளையிலேருந்து தான் சொல்கிறது வழக்கம். இதை வந்துட்டு June 1st சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடப்பட்ட காலத்தில் இந்த சட்டம் மாறாமல் இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த நிலைமை எப்படி நீடிக்கும், இது வந்துட்டு அமல்படுத்தப்பட்டுரும். எதுக்காக வேண்டி June 1st சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்க, இந்த சட்டம் வந்துட்டு பேசப்பட்டது ஆரம்பித்தது எப்போனாக்க, ஆணை எண் 272/2017. ஸோ 2017 கடைசியில் தான் இந்த விஷயங்கள் பேச ஆரம்பித்தாங்க. சிவில் ஏவியேஷன் மற்றும் மினிஸ்டர்களுடைய மேற்பார்வையில் ரெசல்யூஷன் நம்பர் 1/2019 இதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி, முதல்ல எப்படி வந்துச்சுனாக்கா 8 தினார்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, போகிறதுக்கு 4 தினாரும் வர்றதுக்கு 4 தினாரும் கட்டுற மாதிரி. அதை குறைச்சி இப்போது 5 தினார் ஆக்கியிருக்காங்க, போகிறதுக்கு 3 தினாரும் வர்றதுக்கு 2 தினாரும். இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னாக்கா, இது வந்துட்டு உலகத்திலேயே சீப்பான ரேட்டு தான் இந்த ஏர்போர்ட் டேக்ஸு குவைத்தில் வசூலி பண்ணப்படுறது அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயமாக பதிவு வச்சுருக்காங்க. ரெண்டாவது நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்க, தி ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஸ்ட்ராஜெனிகா வேக்சின் அப்படிங்கிற தடுப்பு மருந்து, கொரோனா தடுப்பு மருந்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய சிரும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாங்கிற நிறுவனம் வந்துட்டு தயார் செய்வதற்காக வேண்டியான லைசன்ஸை வந்துட்டு ஆஸ்ட்ராஜெனிகா இந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்தியாவிலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த மருந்தை குவைத் நாடும் வாங்கலாம்னு முடிவு எடுத்துருக்கிறாங்க. எதுக்காக வேண்டின்னு கேட்டாக்க, அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட அந்த மருந்து கொஞ்ச நாளாக வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த நிறுவனம் வந்துட்டு யாருக்கும் கொடுக்கறது இல்லை, ஏன்னாக்கா அவங்களோட பிளான்ட்டை விரிவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஸோ இதனால் என்ன செய்ய போகிறாங்கன்னு கேட்டாக்க, எமர்ஜென்சி யூஸுக்காக வேண்டி குவைத்து வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய வல்லுநர்களால் அதை வந்துட்டு தெளிவாக விசாரிக்கப்பட்டு செக் பண்ணப்பட்டு ரிவ்யூ பண்ணப்பட்டுட்டு வாங்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கிறாங்க. அப்படின்னாக்கா 2 நாளில் அந்த தடுப்பு மருந்து குவைத்துக்கு வரும். ஏன்னாக்கா வேக்சினேஷன் இங்கே நிறைய பேருக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால, மருந்தினுடைய தட்டுப்பாடு இருக்கிறதுனால டெம்பரவரியாக இந்த மருந்தை வாங்கலாம்னு சொல்லிட்டு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த சிரும் இன்ஸ்டியூட்டை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் GCCயாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். 3வது விஷயம், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ஷேக் தாமர் அல் அலி இவங்க வந்துட்டு வெள்ளிக்கிழமை சபா அல் அஹமத் மற்றும் ஒஃபரா பகுதியில் இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் மற்றும் அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியான பல இடங்களை வந்துட்டு விசிட் பண்ணி செக் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு செக்யூரிட்டி சுச்சுவேஷன் எந்தளவுக்கு இருக்குது, ஏன்னா இந்த இடங்கள்லாம் வந்துட்டு சிட்டியிலிருந்து அவுட்டரில் இருக்குது, பார்டரில் இருக்குது, ரொம்பவுமே வந்துட்டு ஆள் நடமாட்டம் ரொம்பவே குறைவாக இருக்கிற இடங்கள், இங்கே அதிகமாக குற்ற செயல்கள் நிறைய நடக்கக்கூடிய இடங்கள். ஸோ இங்கே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் வந்துட்டு செக்யூரிட்டி சுச்சுவேஷன், செக்யூரிட்டி மேன் ப்ராப்ளம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு பற்றாக்குறை, மெக்கானிசம் ஆஃப் ஒர்க் ஃபீல்டு, இது எல்லாமே செக் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்குது, எத்தனை அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்குது போன்ற எல்லா விஷயங்களும் அவங்க செக் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சபா அல் அஹமதில் இன்வெஸ்டிகேட்டர் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கிறாங்க. அதனால் சபா அல் அஹமதில் வரக்கூடியவங்க மினா அப்துல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும், வஃப்ரால வரக்கூடியவங்க அல்சூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக வேண்டிய நிலைமை இருக்கிறதையும் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாமே
சரி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இது அவசியம் செய்ய சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே. ஏன்னாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா ஒரு நேபாளி நாட்டை சேர்ந்தவர் காணவில்லைன்னு சொன்னவர் வந்துட்டு அவருடைய எலும்புக்கூடு அந்த பாலைவன மண்ணில் வெளிப்படுத்தப்பட்டு அப்புறம் ஒரு ஆள் கார் பஸ்ஸில் போனவர் பார்த்து இன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா காணாமல் போய் தேடப்பட்டிருந்த நேபாள நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னு கேட்டாக்க சிட்டி அவுட்டரில் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்ல வரேன். சவுதியில் தமிழ்நாட்டை சேர்ந்த முருகேசன் அண்ணாமலை வயசு 49 இவர் சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஆடு பாதுகாவலராக அங்கே இருந்திருக்கிறார். அவர் கூட வந்துட்டு யூபி நாட்டை சேர்ந்த இஸ்ஹான் அலி அப்படிங்கிறவன் இருந்தார். விடிய காலையில் 3 மணிக்கு திருடர்கள் ஒரு வாகனத்தில் வந்து அந்த கேட்டை அடித்து துப்பாக்கியால் சுட்டு உடச்சி உள்ளே போயிட்டு இந்த தமிழராக இருக்கக்கூடிய முருகேசன் அண்ணாமலையை வந்துட்டு பயங்கரமாக தாக்கி கொடூரமான முறையில் கொலை செஞ்சு அந்த யூபி நாட்டை சேர்ந்தவரையும் பயங்கரமாக தாக்கிட்டு கட்டி போட்டுட்டு கையை 40 ஆடுகளை தேடிட்டு போயிருக்கிறாங்க. சவுதியில் திருடனா என்ன தண்டனை எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் இந்த மாதிரியான குற்ற செயல்கள் அங்கே நடந்திருக்குது. அதே மாதிரி அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கையை கட்டி இருக்கிறத ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அந்த யூபி நாட்டை சேர்ந்தவர் கையை அவுத்துட்டு அவருடைய கஃபீல்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு ஒருவரை அதே நாளில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3 பேரை தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது நான் இங்கே தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சிட்டி அவுட்டரில் இருக்கக்கூடிய விஷய ஏரியாக்களை பாதுகாப்பு வந்து பலப்படுத்துறது வந்துட்டு ரொம்பவுமே நல்ல விஷயம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது ப்ளே ஏரியாஸ் குழந்தைகள் விளையாடக்கூடிய இடங்கள் அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் சென்டர்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ஓப்பன் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல யாராச்சும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரியான ப்ளே ஏரியாஸ் என்டர்டெயின்மெண்ட் சென்டர் வந்துட்டு இப்போதைக்கு ஓப்பன் பண்ணப்படாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் யூஏஇயில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நியூ அமெண்ட்மெண்ட் வந்துட்டு எஸ்டர்டே பேசியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா சிட்டிசன்ஷிப் கொடுக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. குடியுரிமை துபாய் அதாவது யூஏஇயில் குடியுரிமை பெற்று வெளிநாட்டவர்கள் அங்கே தங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சில பேருக்கு மட்டும் முதலீட்டாளர்கள் சிறப்பு திறமைகள் மருத்துவர்கள் பொறியியலாளர்கள் கலைஞர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கு உள்ளிட்ட தொழில் வல்லுநர்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கப்பட்டிருக்கிறதாக அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கொய்த்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்க டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் 2019 நடத்தப்பட்ட விதி மீறல்களுக்கு உண்டான கேஸ் ஃபைல் எத்தனை நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்க 41,68,710. இது 2019. 2020 கொரோனாவில் லாக்டவுனில் பார்த்தோம்னாக்க 23,93,510 தான் 2020 கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்துட்டு போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்க்கும்போது 11,75,000 நபர்களுடைய கேஸ் ஃபைல் வந்துட்டு கம்மியாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு கம்மியாயிருக்கு அப்படின்னாக்கா வருமானம் அரசுக்கு அவ்வளவு குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிய முடியுது. இப்போது அதிகமான செக்கிங்கும் அதிகமான டிராஃபிக் ஃபைன்ஸும் நிறைய பேருக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளால் பார்க்க முடியுது எதார்த்தமாக. ஸோ அடுத்தது அந்த 40,000 பேர் கொரோனாவுக்காக வேண்டி முன் வரிசையில் நின்று போராடிய 40,000 நபர்களுக்கு ஒரு சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசி லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 40,000 நபர்கள் உள்ள லிஸ்ட்டில் பல பேர் வந்துட்டு தவறாக அவர்களுடைய பேரையும் சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிய வந்திருக்கிறதாகவும் அதை செக் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எப்படி தவறானாக்க என்ன ஒரு எலிஜிபிள்னு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த எலிஜிபிள் இல்லாதவங்களும் அவங்களுடைய பேரையும் அதில் இணைச்சிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இது நடக்கும்னு எதிர்பார்த்தது தான், பட் நடக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு தடுக்கப்படும் அப்படிங்கிறதும் தெரிய வருது. கடைசி நியூஸ் என்னன்னாக்கா ஸ்ரீலங்காவிலிருந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸை ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்துட்டு குவைத் ஏர்வேஸ் வந்து கொண்டு வந்திருக்குது. சுமார் 197 நபர்கள் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கிறாங்க. பில் சலமாவில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வியாழக்கிழமை இந்த ஃப்ளைட் வந்து குவைத்தில் வந்துட்டு ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது ஃப்ளைட்டும் பிப்ரவரி 8ஆம் தேதி வர இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சிவில் ஏவியேஷன் குவைத்துடன் சேர்ந்துட்டு சுமூகமான மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் டிரான்ஸ்போர்ட் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கரை கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 அத்தாரிட்டிஸும் அக்ரி பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்திகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.